நீங்க சொன்ன கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 150 தை அப்படின்னு சொல்றீங்க. 150 மரம் வச்சாச்சுன்னா இப்ப குறைஞ்சது வந்து இப்போ ஒரு 30-40 ரூபாய்க்குள்ள ரேட்டு போச்சுனாலே எப்படியும் வருஷம் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு பக்கத்துல வருது. கறிப்பலா வந்து பாத்தீங்கன்னா மட்டன் சிக்கனுக்கு பதிலாக பண்ணிக்கலாம் அப்படின்னு, நான்வெஜ் அதே டேஸ்ட் இது தயார் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவ்வளோ ஹார்ட் இல்லைனாலும் மினிமம் ஹார்ட்னஸ் சாஃப்ட் இருக்கும் செய்யும் நல்ல டேஸ்ட். அந்த மாதிரி குழம்பு வச்சு உடம்புக்கு எந்த கெடுதலும் இயற்கை உரமே போட்டுக்கணும். மாட்டு சாணம் ஆட்டு சாணம் அந்த மாதிரி அதெல்லாம் போட்டிருந்தா போதும். ஆனா சாப்பிடணும் தானே, கெமிக்கல் பண்ண பின்ன இது பெஸ்டிசைடு தேவையில்லை, டிசீஸ் ஒன்றும் நோய் ஒன்றும் வராது. வச்சு 3 வருஷத்துல காப்பு, 3 வருஷத்துல 2 வருஷத்துல காப்பு வரும். அதனால நம்மளொரு இதை சொல்றது 3 வருஷம் பட்டியும் பண்ணது 3 வருஷத்துக்கு வரும் சொல்றது. எந்த பராமரிப்புமே இல்லாமே பராமரிப்பு இருக்கும். அந்த மாதிரி இல்லைன்னா அந்த மாதிரி அந்த இது கிடைக்கும். எப்படியும் 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மரத்துல ஒரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுரேஷ்குமார். 1 அடி உயரத்துல காய்க்கிற அந்த செடி தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். ராய் கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டியான செடி இருக்கு, பெரிய கார்டனுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம அவரை பாத்துரலாம். நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அப்படிங்கறத பாத்துரலாம். வாங்க. வணக்கம். நல்லா இருக்கு எல்லாருக்கும். செயற்கை எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், முதல்ல போட்ட வீடியோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. பலா செடி 1 வருஷத்துல காப்பு வரும். நீங்க நல்ல நமக்கு ஒரு 1 லட்சத்துக்கு மேல செடி சேல்ஸ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பாத்துட்டு நமக்கு 1 லட்சத்துக்கு மேல செடி, அது உங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். நன்றி. செயற்கு நன்றிங்க. எல்லாமே வந்து பார்த்து எடுத்திருக்காங்க நிறைய பேரு. நல்ல ஃப்ரூட்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்திருக்காங்க. கறிப்பலா செடியினுடைய ஒரு வீடியோ. கறிப்பலா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இடம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பலா வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது விவசாயம் பண்ணலாம். உங்களுக்கு 10 ஏக்கரா 20 ஏக்கரா இருக்குது, நம்ம பராமரிப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தா போதும் அப்படின்னா இந்த கறிப்பலாவை நீங்க யூஸ் பண்ணலாம். அதனாலதான் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வெரைட்டி நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். ₹40-90 ஒரு ஏக்கருக்கு 150-200 செடி எப்படி வருஷம் பூரா காய்க்குமா? 3 டைம் வருஷத்துல 3 வாட்டி காய்க்கும். பராமரிப்பு கொஞ்சம் அப்புறம் 2 நாள் விட்டு பின் 3 நாள் விட்டு பின் வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம எது வரைக்கும் மண்ணு போடணும் இதுல மண்ணு விழுந்தா கொஞ்சம் கூடி கழிஞ்சிட்டு மண்ணு முடிக்கலாம். இது வரைக்கும் மண்ணு போட்டு வச்சு 3 வருஷத்துல காப்பு, 2 வருஷத்துல காப்பு வரும். அதனால நம்மளொரு இதை சொல்றது 3 வருஷம் பட்டியும் பண்ணது 3 வருஷத்துக்கு வரும் சொல்றது. 500 கிலோ ஒரு ஆவரேஜ் ஒரு மரத்துல வருஷத்துக்கு வரும். வருஷத்துல மரம் பெருசாக நமக்கு இப்ப பெருசாக கொஞ்சம் ஸ்டெம்ப சைஸாக காய் கூடி காய் ஜாஸ்தியா இருக்கும். 1000 கிலோ 1500 கிலோ அப்படி ஜாஸ்தியா இல்ல, 500 கிலோ ஆவரேஜ். மாமரம் மாதிரி மாச்செடி மாதிரி பழச்செடி மாதிரி தான். பழச்செடியோட ஃபேமிலி அந்த மாதிரி தான்.
அந்த ரூட்டு கொஞ்சம் அதிகமாக பாயும், தண்ணி பிரச்சனை வராது. இதில் அதிகமாக வந்து குழம்பு வைக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு அதுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும். கறிப்பலாவுக்கெல்லாம் வந்து இப்போ வளம் எல்லாம் இருக்குங்களா? வளம் எல்லாம் வைக்கணுமா உங்களுக்கு? வளம் இது காய் வரணும் வரைக்கும் இப்போ நான் கெமிக்கலும் போடலாம், இயற்கை உரம் போடலாம். காய் வந்ததுக்கு அப்புறம் கெமிக்கலும் போட வேண்டாங்க, இயற்கை உரமே போட்டுக்கோங்க. மாட்டு சாணம், ஆட்டு சாணம் அந்த மாதிரி அதெல்லாம் போட்டிருந்தா போதும். ஆனால் சாப்பிடணும் தானே, கெமிக்கல் பண்ண. பின்ன இது பெஸ்டிசைடு தேவையில்லை, டிசீஸ் ஒன்றும் நோய் ஒன்றும் வராது. விவசாயம் பண்ணுறதுக்கு இடம் இருந்தால் இது பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். நமக்கு நாலு செடி கூட ஒரு வீட்டு இருந்தாலும் அதுலயே ஒரு இன்கம் கிடைக்கும், இன்கம் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் ரொம்ப கம்மியான இடம்னா வீடு ரொம்ப பக்கத்தில் வைக்காதுங்க, கொஞ்சம் வேர் பாயறதுக்கு வேர் கொஞ்சம் அதிகமாக வரும். அப்போ வீடு ஒட்டி வைக்காத, வீட்டுக்கு வெளியே ஒரு 10 சென்ட் இருக்குது வீட்டிலிருந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு 150 தை அப்படின்னு சொல்றீங்க. இப்ப குறைஞ்சது வந்து இப்ப ஒரு 30-40 ரூபாய்க்குள்ள ரேட்டு போச்சுனாலே எப்படியும் வருஷம் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு பக்கத்துல வருது. எந்த பராமரிப்புமே இல்லாம சின்ன பராமரிப்பு இருக்கும், ஒரு மரத்திலே ஒரு 50,000 ரூபாய் செய்யும். நல்ல டேஸ்ட் அந்த மாதிரி குழம்பு வச்சு உடம்புக்கு எந்த கெடுதலும் நல்லா இருக்கும். ஹெல்த்தி ஃபுட்டு தான், ஹெல்த்தி ஃபுட்டு தான். ஆனால் பாருங்க, உங்களுக்கு மட்டன் சிக்கனுடைய டேஸ்ட் இருக்கும், அதாவது அதனுடைய ஒரு பாதி டேஸ்ட்னால இருக்கும். பாதி இல்ல, அதை விட டேஸ்டா இருக்கும், டேஸ்ட் விட டேஸ்டா இருக்கும். கறிப்பலா செடியெல்லாம் காட்டியிருந்தீங்க, என்னெல்லாம் எப்படி எல்லாம் வைக்கணும், அதை எத்தனை வருஷத்துல காய்க்கும் அப்படிங்கறத சொல்லியிருந்தீங்க. இதனுடைய யூஸ் இது எப்படி வருமானம் எடுக்கிறது அப்படிங்கறதும் சொல்லியிருந்தீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து மேலும் இதை பற்றின தகவல் வேணும் அப்படின்னா இவரை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். இந்த பலா செடி எப்படியெல்லாம் நீங்கள் வைக்கலாம், கறிப்பலாவை வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு நீங்கள் நம்ம பேசிட்டு இருக்கும்போதே தெரிஞ்சு. ஏன்னா 20 வருஷம் வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே வரும் அப்படிங்கிறது, ஒரு வருஷத்தில் வந்து ஒரு ஏக்கரில் நான் சொல்கிறேன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் இந்த தேவை அப்படின்னா நம்ம இந்த ராய்ஸ் கார்டன் அதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு செடி ரெண்டு செடி கேட்குறாங்க கொமர்ஷியலாக பண்ணுறது இல்லை, விவசாயமே பண்ணுறது இல்லை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போகுது, இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்போ நம்ம நர்சரி வந்து எடுத்துட்டு போயிட்டு விவசாயம் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக செடிகள் இருந்தாச்சுன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு செடி ரெண்டு செடி எல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட்டிங் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க, அதில் வந்து பெருசாக பண்ண முடியாது. அதிகமாக ஒரு 150-200 செடிக்கு மேலே இருந்தால் கூட ஓரளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பலா செடியை பற்றி தகவல் எல்லாம் சொன்னீங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, பார்த்து உங்ககிட்ட கேட்பாங்க. அந்த தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டி செடிகள் இருக்குது, நிறையா நான் போட்டிருக்கேன், நிறையா வீடியோ போட்டிருக்கேன், இன்னும் நிறைய போடுறதுக்கு இருக்குது. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக எடுத்து தேர்வு பண்ணி யூடியூப் நண்பர்களுக்கு என்னெல்லாம் வந்து பண்ணனா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. இப்போ கறிப்பலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு மேலே இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு வந்து என்னால் விவசாயம் பண்ணி பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வருஷத்தில் ஒரு 3 டைம் வந்து இது காப்பு இருக்கும். அந்த 3 டைம் பறிக்கும்போது மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து செலவு, மீதி எந்த செலவுமே கிடையாது, மருந்து அடிக்கிறதோ எந்த இதுவுமே கிடையாது. இந்த செடிகளுக்கெல்லாம் வந்து பராமரிப்பு ரொம்ப கம்மியானது, அதனால தான் தேர்வு பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய இந்த மாதிரி நல்ல தகவல் நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.